அவள் மடியில் படுத்துறங்கிய அந்த நாளை என்னால் மறக்க முடியாது அவள் என் இதயத்தின் ஒவ்வொரு அணுவையும் பீ்த்து பார்த்து கூறு போட்டுக்கொண்டவள். என் இதயம் ஒரு பூவாக இருந்தபோது அதில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டது அவளுடைய உருவம்தான் இரவு அழகானது நிலவும் அழகானது எல்லாவற்றையும் விட அவள் அழகானவள் ஆனால் அவளை விடவும் அழகானது அவள் என் மீது கொண்டிருக்கும் அன்பு மழையை போல் என் மீது எதையும் எதிர்பாராது எப்பொழுதும் பொழிந்து கொண்டே இருக்கிறாள் தனது அன்பை சூரியன் தன்னை நேசிக்கிறதோ இல்லையோ என்பது தாமரைக்கு முக்கியமல்ல சூரியனை நேசிப்பது தாமரையின் தர்மம் என்பது போல நான் அவளை நேசிக்கிறேனோ இல்லையோ அவள் என்னை நேசித்து கொண்டிருக்கிறாள் காட்டாற்று வெள்ளம் கரைகளின் விழாவை குடைந்து போவது மாதிரி என் இருதய கூட்டை அடிக்கடி அவள் நினைவலைகள் அறுக்கின்றன நான் இமைத்தால் கூட அவளுக்கு வலிக்கிறது நான் முட்களை பார்த்தால் கூட அவளுடைய பாதங்கள் புண்ணாகி போகின்றன சந்தோஷங்களை அல்ல என்னுடைய துக்கங்களை தான் அவள் அதிகமாக பங்கு போட்டுக் கொள்கிறாள் பூமியில் விழும் நட்சத்திரம் வானத்தை மறந்து போவது மாதிரி எனக்காக அவள் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட மறந்து போகிறாள் அவள் ஒரு பெரிய விஞ்ஞானி தன்னுடைய இரத்தத்தையே பாலாக எனக்கு ஊட்டியவள் அவள் வேறு யாருமில்லை அவள்தான் என்னுடைய தாய் இவை ஒரு தாயின் அன்பை பற்றி மகனின் இதயத்தில் உதயமான வீர வரிகள் உலகில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாயின் அன்பையும் உறவையும் யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது மரியாள் என்ற தாயானவள் பிறந்திருக்காவிட்டால் ஏசு என்ற மீட்பர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்சமெனி குரலொளி செவிக்கு வேதவிருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் முதலில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களுக்கும் உணவளித்து காக்கின்ற தேவன் நமக்கும் உணவளித்து உடையளித்து கடந்த ஆண்டு முழுவதும் கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் ஒரு வளமான வாழ்வு வாழ செய்ததற்காக இதயம் நிறைந்த நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே ஆண்டின் தொடக்க நாளாகிய இன்று இறை மகனை கருத்தாங்கி பெற்றெடுத்த அன்னை மரியா அருள் நிறைந்தவள் இறைவனின் தாய் என்று திருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அந்த தாய் நமக்கும் தாய் என்ற பாசத்துடன் அவரின் பாதுகாவலில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரின் பரிந்துரையால் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் பேரன்பால் நமக்கு முடிசூட்டி அருள் வளம் ஈந்து வழி நடத்த வேண்டி மன்றாடுவோம் ஆனால் மரியால் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் மனிதன் பாவத்தினால் அருளினை இழந்து தவித்த போது அவனை மீட்டு மீண்டும் இழந்த மகத்துவத்தை அவனுக்கு அளிக்க விரும்பினார் கடவுள் ஆகவே தான் முற்காலத்தில் இறைவாக்கினர்களின் வழியாக பேசிய கடவுள் காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் அந்த பெண்தான் அழகு வாய்ந்த அருள் நிறைந்த அன்னை மரியாள் அன்னை மரியிடம் பிறந்த இயேசு கிறிஸ்து முழு மனிதன் மட்டுமல்ல முழு இறைவனும் ஆவார் ஆகவே தான் அன்னை மரியாள் வரலாற்று நாயகன் இயேசு என்னும் மனிதரின் தாய் மட்டுமல்ல இறைவனின் தாய் என்று திரு அவை முழங்கி ஆர்ப்பரிக்கிறது மரியாள் இறைவனின் தாய் என்று கிபி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு எபேசு திருச்சங்கம் பிரகடனம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த விழாவினை ஆண்டின் முதல் நாளில் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் இறைமகன் இயேசு இப்புவியில் தன் வாழ்வை அன்னையிடமிருந்து ஆரம்பித்தது போல நாமும் புதிய ஆண்டிலே புதிய வாழ்வினை அன்னையிடமிருந்து ஆரம்பிப்போம் இறைமகன் இயேசுவின் தாய் நமக்கும் தாய் விண்ணக தந்தையை அடைய மகன் இயேசு வழி என்றால் மகன் இயேசுவை அடைய அன்னை மறிய சிறந்த வழி அன்னையின் பரிந்துரையால் நிறைவான அமைதியான ஆசியை பெற்று இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்துவாராக புத்தாண்டு எழுதப்படாத நோட்டு புத்தகம் வாழ்க்கையின் வசந்தங்களை எழுதி வைப்பது மட்டுமல்ல சோகங்களையும் சேர்த்து எழுதி வைப்பதுதான் அர்த்தம் இந்த திறந்த புத்தகத்தில் சாதனைகளை போகிறோமா அல்லது கஷ்டங்களையும் துக்கங்களையும் போகிறோமா நமது கையில் உள்ளது தாய் சொல்லை தட்டாது என்பது பழமொழி நாமும் மரியாவின் சொல்லை தட்டாமல் செய்தால் காணாவூரில் நிகழ்ந்ததை போன்று பல புதுமைகள் இந்த ஆண்டிலே நடக்கும் காலண்டர் நாட்காடி கூட நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது என்னை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் என்னை கேட்காமலேயே கிழித்தாயே நீ என்ன கிழித்தாய் என்று தூய பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய துருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டி இலக்கை நோக்கி ஓடி கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார் நாமும் எது எப்படி இருந்தாலும் குறிப்பாக கொள்ளை நோய் கொரோனாவால் ஏற்பட்ட ஆறாத வடுவை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓட வேண்டிய இலக்கை நோக்கி ஓடுவோம் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது இப்புதிய ஆண்டில் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி விழிப்பாயிருந்து செயல்பட்டு நம் வாழ்வை வளமாக்க நம்பிக்கையுடன் காலடி எடுத்து வைப்போம் நமது வீட்டில் இருக்கின்ற சின்ன சின்ன பொருட்களே நமக்கு அறிவுரை கூறுகின்றன மேலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சீலிங் ஃபேன் உயரத்தில் இருக்கிறது அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த ஆண்டிலே நமது எண்ணங்கள் எப்போதும் உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்க வேண்டும் கேலண்டர் நாட்காட்டி தன்னகத்தை முக்காலத்தையும் அடக்கியிருக்கிறது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையும் அடக்கியிருக்கிறது காலண்டர் நம்மிடமிருந்து காலண்டரிடமிருந்து ஒரு நாள் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்வோம் ஒன் டே அட் அ டைம் கடிகாரம் கடிகாரம் ஓய்வில்லாமல் ஓடுகிறது நின்று போன கடிகாரம் கூட நாளுக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது தவறவிட்ட நேரம் வாய்ப்பு இரண்டும் எப்பொழுதுமே திரும்ப வராது எனவே இந்த ஆண்டில் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் ஜன்னல் கதவு கதவை திறங்கள் காற்று உள்ளே வரட்டும் மனங்களை திறந்து வைப்போம் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் சரிசமமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம் மொபைல் போன் நம்முடன் எப்போதும் எங்கு போனாலும் கூடவே இருக்கும் ஒரு இணைப்பிரியா நண்பனாகிவிட்டது அது இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது என்ற காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதே போல இறை வார்த்தை அடங்கிய விவிலியத்தை நம்முடன் எப்பொழுதுமே வைத்திருப்போம் திருவிவிலியம் நமக்கு வழிகாட்டியாக அமையும் எப்படி நடக்க வேண்டும் எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு கற்றுத்தரும் இப்படியாக நாம் இந்த ஆண்டில் நடந்து கொண்டால் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும் நடந்த தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லை ஆனாலும் வாழ்வு முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வுலகில் நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று எதையும் சிந்திக்காமல் வாழ வேண்டும் என்கின்றவர்கள் இரண்டு எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் மூன்று எப்படியாவது வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நான்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்றவர்கள் நாமும் இப்புதிய ஆண்டில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு வாழ கற்றுக்கொள்வோம் திருப்பலி முடிந்தவுடன் அனைவருடனும் கைகுலுக்கி வாழ்த்து சொல்வதால் மட்டும் புத்தாண்டு முடிந்துவிடாது அன்பார்ந்தவர்களே பரிசுகளை கொடுக்க வேண்டும் அல்லவா எப்படிப்பட்ட பரிசுகளை கொடுப்பது பகைவர்களுக்கு மன்னிப்பை பரிசளியுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நடத்தையை பரிசளியுங்கள் மனைவிக்கு நம்பிக்கையை பரிசளியுங்கள் கணவனுக்கு அன்பையும் பாசத்தையும் பரிசளியுங்கள் குழந்தைகள் தங்கள் தந்தைக்கு மரியாதையையும் தாய்க்கு நற்பெயரையும் பரிசாக கொடுங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உள்ளத்தை பரிசளியுங்கள் மனசாட்சிக்கு விரோதமே இல்லாத நடத்தையை பரிசளியுங்கள் உங்கள் உறவுகளுக்கு ஆறுதலையும் அடைக்கலத்தையும் பரிசளியுங்கள் உடன் பிறப்புகளுக்கு பாசத்தை பரிசளியுங்கள் எல்லோருக்கும் உங்கள் தாராள மனதை பரிசளியுங்கள் இறைவனுக்கு உங்களையே பரிசாக கொடுங்கள் இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கை எப்படி எவற்றால் நிரப்பப்பட வேண்டும் என நினைக்கிறீர்கள் ஆற்றங்கரைக்கு தன் மனைவியை அழைத்து போயிருந்தார் ஒரு கணவர் அவளிடம் ஒரு பையை கொடுத்தார் பெரிய பெரிய கற்களை காண்பித்தார் இந்த பையில் அந்த கற்களால் நிரப்பு என்று கேட்டுக்கொண்டார் மனைவியும் நிரப்பி எடுத்து வந்தாள் இதற்கு மேல் நிரப்ப முடியாது என்றாள் கணவர் கீழே கிடந்த சிறிய சிறிய கூழாங்கற்களில் சிலவற்றை எடுத்தார் அதே பையில் போட்டு நன்றாக குலுக்கினார் அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடமில்லை இப்போதாவது நிரம்பிவிட்டதாக ஒப்புக்கொள்கிறீர்களா கேட்டாள் மனைவி கணவர் அங்கே இருந்த மணலை அள்ளி பையில் போட்டார் பையை மேலும் குலக்கினார் பெரிய பெரிய கற்கள் கூழாங்கற்கள் இவற்றுக்கு இடையில் இருந்த சிறிய சிறிய இடைவெளிகளில் மணல் இறங்கியது இதே பையை முதலில் மணலால் நிரப்பி இருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா என்று கணவர் கேட்டபோது கண்டிப்பாக இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டாள் மனைவி வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியவை மூன்று விஷயங்கள் ஒன்று அன்பு கருணை உடல் நலம் மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் பெரிய பெரிய கற்களை போன்றவை இரண்டு வேலை வீடு வசதி போன்ற செல்வங்கள் கூழாங்கற்களுக்கு சமமானவை மூன்று கேளிக்கை வீண் அரட்டை போன்றவை அற்ப விஷயங்கள் இவை மணல் போன்றவை முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்கள் அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்து விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே செய்வோம் நல்லோராய் வாழ்வோம் இப்புத்தாண்டிலே கடைசியாக அன்பு கூறியவர்களே பிறரிடம் குறை காணாதீர்கள் இந்த வருடத்தில் எவரிடமும் குறையை காண முயற்சிக்காதீர்கள் காரணம் குறையில்லாத மனிதன் இவ்வுலகில் யாருமே இல்லை அன்பு செய்யவே நேரம் பற்றாக்குறையாக இருக்கும்போது குறைகளை கண்டுபிடித்து ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் ஒருவன் குயிலிடம் கேட்டான் நீ இவ்வளவு அழகாக பாடுகிறாய் கருப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று கடலிடம் கடலிடம் கேட்டான் நீ இவ்வளவு பறந்து விரிந்து அழகாய் காணப்படுகின்றாய் ஆனால் உப்புத்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ரோஜா மலரிடம் கேட்டான் இவ்வளவு அழகிய வண்ண வண்ண மலர்களாய் பூத்து குலங்குகிறாய் ஆனால் உன்னிடம் முட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று இவை மூன்றும் அவனிடம் திருப்பிக் கேட்டன உன்னிடம் மட்டும் குறை கண்டுபிடிக்க மனம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆம் அன்பு குறைகளை களைவோம் புதிய ஆண்டை அன்னையின் ஆசியோடு புதிய கனவுகளோடு தொடங்குவோம் இந்த ஆண்டின் முதல் நாள் தொடங்கி இறுதி நாள் வரை கடவுள் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதில் கருத்தாய் இருப்போம் புதிய ஆண்டில் புதிதாய் பிறந்தவர்களாய் புறப்படுவோம் நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்பதை ஆண்டினுடைய உடைய வாக்கு தத்தமாக எடுத்துக்கொண்டு இப்புத்தாண்டில் நம் அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் கொடுத்து இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்